ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் ரொம்பவே ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒயிட் பேப்பர் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். இது சேர்த்துக்கு நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெலிசான குச்சியோ இல்லைனா இந்த மாதிரி ஊசியோ வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். இதுதான் பேப்பர் ஸ்டிக்கு. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக 5 ஸ்டிக்ஸ் வந்து செஞ்சுக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பட் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கோம். இதில் மெஷர்மெண்ட் வந்து 6x6 சென்டிமீட்டர். இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணணும், திருப்பி ஃபோல்ட் பண்ணணும். மொத்தமாக 3 வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். பட் ஆனால் அது வந்து ஒரு பெட்டல் தான், பட் அந்த மாதிரி ஷார்ப்பாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரும். அகெயின் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்க்கு வரைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்படி பண்ணுறதுனால அந்த ஃப்ளவரோட லுக் ரொம்பவே அழகாக கிடைக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம், இப்படி கிடைக்கும். நம்ம சிசர் வச்சு இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ சென்டரான ஒரு ஆரேஞ்ச் கலர் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக விடுறதுனா கூட விட்டுக்கலாம். இதை நம்ம வந்து காயை விட்டுட்டு நம்ம ஸ்டிக் பென் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து வேணும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் அந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி ஹாஃப் ஹார்ட்டோட ஹாஃப் பிக்சரை மட்டும் நம்ம வந்து வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஃபுல் ஹார்ட் கிடச்சிரும். இப்போ அடுத்தது ஒரு பிங்க் கலர் கலர் பேப்பரில் அந்த ஹார்ட்டோட சின்னதாக ஒரு ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, அதை சின்னதாக செஞ்சோம் இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரோட மிடில் நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்போ ஒரு ஹார்ட்டும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து அலைன் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஒரு ஹோம் மாதிரி, ஒரு வீடு மாதிரி கிட்டத்தட்ட சொல்லணும்னா. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டா சென்டரில் இருக்கிறது மட்டும் பேஸ்ட் பண்ணலை, ஏன்னா அதில் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அதில் மேலே சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டராக ஒரு ஸ்டிக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றி கூட பேஸ்ட் பண்ணலாம், எல்லாமே உங்களோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் பேஸ்ட் பண்ணுற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ வந்து ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னா நான் இப்போ சொல்கிறேன். அந்த கிவ்அவே வந்து July 2nd ஆகஸ்ட் 2nd வரையும். ப்ரைஸ் என்னென்னா 3 வின்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸி தான், ஃப்ரீ தான் அதெல்லாம். இப்போ இன்னொரு ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி 2 ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல்ஸ், அதாவது கிவ்அவேக்கு என்ன ரூல்ஸ்னாக்கா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கணும், எல்லா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு 4-5 வீடியோவாவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணாங்களா இருக்கணும், அவ்வளோதான் ரூல்ஸே. நீங்கள் போய் பாருங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அவ்வளோதான் நம்மளோட வால் ஹேங்கிங் ரொம்பவே க்யூட் அண்ட் சிம்பிளாக ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு குவிக்கான ஒரு வால் ஹேங்கிங் தான். பட் அவ்வளோ ஒயிட் பேப்பரும் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நீங்களும் அந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு யார் அந்த 3 வின்னர்ஸ் நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் தட்டிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய கிராண்டான வால் ஹேங்கிங்லாம் செஞ்சுருக்கோம், பார்க்கணும் போய் பாருங்கள். சிம்பிளான வால் ஹேங்கிங்கும் இருக்குது, கிராண்டான வால் ஹேங்கிங்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கிவ்அவேயில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.